சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். ஒரு புது ஸ்லோகத்தின் மூலம் மேகவத் வர்ஷதி ஸ்மானுகம் பாஹம் குரு ராகவோ வீரபூர்வோ புதேந்திர புரா மாகபூர் வாணியோ போதயாமாசதம் மேகநாசாய வந்தேய மாதாமஹம். ராகவோ வீரபூர்வா, வீர என்று ஆரம்பித்து ராகவா என்று முடியும் பெயர் கொண்டவர் திருமலை ஈச்சம்பாடி மதுராந்தகம் வீர ராகவாச்சாரியர். புதேந்திரஹா, அவர் பண்டித ஸ்ரேஷ்டரானவர், குருஹு ஆச்சாரியரும் ஆனவர். அவர் மேகவத் வர்ஷதிஸ்ம அனுகம்பாம், மேகம் போல கருணையை பொழிந்தார், மழை பொழிவது போல கருணை பொழிந்தார். புரா மாகபூர்வாணி யோ போதயமாச, அடியனுக்கு முன்பு திருவயதிலே மாகம் முதலியவற்றை கற்பித்தார். மாகம் என்பது மாககவி இயற்றிய சிசுபாலவத காவியம். இது முதலியவற்றை இன்னும் நியாயபோதனி முதலிய தர்க்க கிரந்தங்களையும் கற்பித்தார் போதஜா மாசா. மாதாமகம், அன்னையின் தந்தையான அவரை மேகநாசாய, மே என்னுடைய அகநாசாய பாவத்தை அழிப்பதற்காக வந்தேய வணங்குவேனாக என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் வீரராகவாச்சாரியர். இங்கேவர் பண்டித ஸ்ரேஷ்டர், குரு, மேகம் போல கருணையை பொழிபவர், மாகம் முதலியவற்றை கற்பித்தவர், என்னுடைய அன்னைக்கு தந்தை, என்னுடைய பாவத்தை அழிப்பதற்காக அவரை நான் சேவிப்பேனாக என்று அர்த்தமாகிறது. வழக்கம் போல இன்றைய புதிய ஸ்லோகத்திலும் அதே மூன்று சிறப்புகள் அடங்கியிருக்கின்றன. சொல்லணி என்பது ஒன்று, பொருளை சூட்டிக்கிற பாங்கு என்பது இரண்டு, இரட்டை பொருள் அணி என்பது மூன்று. இந்த மூன்றும் கடந்த சில வாரங்களிலேயும் ஸ்லோகங்களில் இருப்பதை பார்த்து வருகிறோம். இங்கே சொல்லணி போன ஸ்லோகங்களில் போலவே பாதானுப்பிராசம் என்ற வகையில் அமைந்தது. ஸ்னேகா என்று முதல் பாதம் ஆரம்பிக்கிறது, ராகவ என்று இரண்டாம் பாதம் ஆரம்பிக்கிறது, மாக என்று மூன்றாம் பாதம் ஆரம்பிக்கிறது, மேகா என்று நாலாம் பாதம் ஆரம்பிக்கிறது. இந்த நாலு பாதத்திலேயும் முதல் பதத்தினுடைய இரண்டாவது எழுத்து க என்று இருக்கிறது, மேக ராக மாக மேகா என்று இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி இருப்பதாலே பாதானுப்பிராசம் என்ற சொல் அணி வந்திருக்கிறது. இதை தமிழிலே எதுவை என்ற வார்த்தையாலே சொல்வது வழக்கம். இது முதல். இரண்டாவது சூசனம் என்பது இன்றைக்கு எந்த விஷயத்தை பற்றிய உபன்யாசம் என்பதை இந்த ஸ்லோகத்திலே குறித்திருக்கிறது. இன்றைக்கு மும்மணி கோவிலிலே கருணை பொழிவான் கார்கொண்டல் என்பது உபன்யாச விஷயம். அதை குறிக்கும் முகமாக அனுகம்பாம் வர்ஷதி மேகவதி என்ற பதங்கள் இந்த ஸ்லோகத்திலே இருக்கின்றன. கருணை என்பது அனுகம்பாம், பொழிவான் என்பது வர்ஷதி, கார்கொண்டல் என்பது மேகம். இந்த ஸ்லோகத்திலே வர்ஷதிஸ்மானுகம்பா, மூன்றாவதாக இரட்டை பொருள் அணி அதாவது சிலேடை அணி எங்கே இருக்கிறது என்றால், இன்றைக்கு அதிகப்படியாக இரண்டு பதங்களிலே இரட்டை பொருள் உண்டு. பூர்வ மேக என்று இரண்டு பதங்கள், மேக என்ற பதமும் இரண்டு தடவை வந்திருக்கிறது. மேகவத் என்று முதல் பதத்திலேயும், மேகநாசாயா என்று கடைசி வருகின்ற ஆரம்பத்திலேயும், பூர்வ என்கிற பதமும் இரண்டு தடவை வந்திருக்கிறது. வீர பூர்வோ ராகவஹா என்று இரண்டாம் வரியிலேயும், மாத பூர்வாணி என்று மூன்றாம் வரியிலேயும். ஆனால் அர்த்தங்கள் தான் வெவ்வேறாக இருக்கின்றன.
முதலடியில் வந்த மேகபதத்துக்கு வானத்திலே உழுவுகிற மஞ்சு என்கிற மேகம் அர்த்தம். கடைசி அடியிலே வந்த மேகபதம் மே அகம் என்று பிரிவு பெற்று என்னுடைய பாவம் என்ற அர்த்தத்தை தருகிறது. இது முதல் சிலடை. இரண்டாவதாக இரண்டாம் அடியிலே வந்த பூர்வ என்ற பதத்துக்கு முன்னே கொண்ட ஆரம்பத்தில் வைத்துக் கொண்டிருக்கிற என்று அர்த்தம். வீர பூர்வக ராகவகா என்றால் வீர ராகவகா, வீர என்பதை முன்னே கொண்ட ராகவ பதம், வீர ராகவ பதம். மூன்றாம் அடியிலே இருக்கிற பூர்வ பதத்துக்கு கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், ஆனால் இது முதலான என்று அர்த்தம். மாக பூர்வாணி மாகம், இன்னும் சில அவை மாக பூர்வங்கள். மாகம் முதலான கிரந்தங்களை கற்பித்தார் என்ற கருத்திலே மாக பூர்வாணி என்று வந்திருக்கிறது. ஆக வழக்கம் போல இன்றைய ஸ்லோகத்திலேயும் அனுப்ராசம் என்கிற சொல்லணி, ஸ்லேஷம் என்கிற இரட்டை பொருளணி, இன்றைய உபன்யாச அர்த்த சூச்சனம் என்பது மூன்றுமே இருக்கின்றன. அடுத்தது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயா தரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஶ்ரோத்ரேஷு பும்ஸாம் அம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். இதற்கு தமிழாக்கம் பண்ணும் பொழுது போன வாரம் அதற்கு முன்னாள் பண்ணினது போலவே சம்ஸ்கிருத ஸ்லோகத்திலே எந்த சொல்லடி வந்திருக்கிறதோ அதே சொல்லணியை தமிழ் பாசுரத்திலே வைக்க வேண்டும். இன்றைய சம்ஸ்கிருத ஸ்லோகத்திலே க என்கிற எழுத்து இரண்டாவதாக ஒவ்வொரு அடியிலும் வந்திருக்கிற சொல்லணி, அதே க என்கிற எழுத்து இரண்டாவதாக வரும்படி இதற்கு அர்த்தம் எழுதுகிறோம். முகத்தில் குதிரை ஆனார், இது ஹயக்ரீவ ஸ்லோகத்திலே இருக்கிறபடினாலே தேவா என்பது இங்கே ஹயக்ரீவர் இல்லை, முகத்திலே குதிரையாக ஆனவர். முகத்தில் பார்த்தாரானால், இது அவருடைய கடாட்சத்தை சொல்லுகிறது. நிகர்த்தார் போற்றும் அமுதம் நிகர்க்கும் பேச்சை பெறலாம். அமுதம் நிகர்க்கும் என்றால் அமிர்தம் சரந்தி என்பதற்கு சமமாக ஆயிற்று. சரஸ்வதி என்பது பேச்சை. மிக பார் போற்றும் ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் சரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும் என்பதற்கு மிக பார் போற்றும் அமுதம் நிகர்க்கும் பேச்சை பெறலாம். முகத்தில் குதிரை ஆனார் உகத்தில் பார்த்தாரானால் மிகப்பார் போற்றும் அமுதம் நிகர்க்கும் பேச்சை பெறலாம். இன்று திஷந்துமே என்கிற ஹயக்ரீவ வந்தனத்தின் மூலமாக அமிர்தத்துக்கு சகமான சமமான பேச்சை பெறுவதற்கான பிரார்த்தனையை பண்ணிக்கொண்டு உபன்யாசத்தை ஆரம்பிக்கலாம். மும்மணி கோவிலே ஆறாம் பாசுரம் ஆர்க்கும் கருணை பொழிவான் என்று ஆரம்பிக்கிறது. ஆர்க்கும் என்பதற்கு அனைவருக்கும் எல்லாருக்கும் என்ற அர்த்தம். போன வாரம் இந்த அர்த்தத்தை கேட்டோம். போன வாரம் கேட்டதன் சுருக்கம் என்றவென்றால் நண்பர் பகைவர் என்ற பாகுபாடு கிடையாது, பகைவருக்கும் அருள் புரிவார். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு கிடையாது, தாழ்ந்தவருக்கும் அருள் புரிவார். நல்லவர் கெட்டவர் என்ற பாகுபாடு கிடையாது, கெட்டவர்க்கும் அருள் புரிவார். அறிவாளிகள் அசடர்கள் என்ற பாகுபாடு கிடையாது, அசடுகளுக்கும் அருள் புரிவார் என்று பல விதமாக தாத்பரியத்தை பிரமாண வசனங்களோடு கூட போன வாரம் கேட்டோம். இன்றைக்கு ஆர்க்கும் கருணை என்பதிலே ஆர்க்கும் என்பதற்கு வேறொரு அர்த்தம் சொல்ல போகிறோம். எல்லோருக்கும் தீனருக்கும் என்றெல்லாம் நாலாம் வேற்றுமை உருவான கு என்பது கிடக்கட்டும். ஆர் என்பது பெயர் சொல், அதற்கு மேலே கு என்பது நாலாம் வேற்றுமை உருவு, பிறகு உண்மை. அனைவருக்கும் என்று அர்த்தம் சொன்னோம் போன வாரம். இப்பொழுது ஆர்க்கும் என்பது ஒரு வினை சொல் போல சொல்லி அதை வினையத்தமாக ஆக்கிக் கொள்ளப் போகிறோம். பார்க்கும் சேர்க்கும் முதலிய வினை சொற்கள் எப்படி இருக்கின்றனவோ அதே போல பார்க்கும் என்றால் பார்த்தல் பண்ணும், சேர்க்கும் என்றால் சேர்த்தல் பண்ணும், அதே போல ஆர்க்கும் என்றால் ஆர்த்தல் பண்ணும் என்று அர்த்தம்.
இந்த அர்த்தம் இங்கே ஏன் சகஜமாக நமக்கு தோன்றுகிறது என்றால், இதே பாசுரத்திலே பிற்பாடு வேர்க்கும் முகிழ்க்கும் விதிர் விதிர்க்கும் உயிர்க்கும் என்றெல்லாம் நாலு விதவை வினைச்சொல்கள் வருகின்றனவே, அதே போல இந்த ஆர்க்கும் என்பது இருக்கிறபடியாலே அர்த்தம் அதே போல சொல்லி பார்த்தால் என்ன என்று தோன்றும். ஆர்த்தல் பண்ணும், வேர்த்தல் பண்ணும், முகிழ்த்தல் பண்ணும், விதிர் விதிர்த்தல் பண்ணும், உயிர்த்தல் பண்ணும் என்று மூன்றாம் வரியில் அர்த்தம் சொல்லப் போகிறோமே, அதற்கு நிகராக முதல் வரியில் இருக்கும் ஆர்க்கும் என்பதற்கும் ஆர்த்தல் பண்ணும் என்று சொல்லலாம். ஆர்த்தல் பண்ணுவது என்றால் என்ன என்றால் சத்தம் போடுவது. கருணை எங்கேயாவது சத்தம் போடுமா? ஆர்க்கும் கருணை என்கிறார், சப்தம் பண்ணுகிற கருணை, பெருமாளுடைய கருணை சத்தம் போடுகிறது என்று எங்கேயாவது சொன்னது உண்டா என்றால், இதற்கு இரண்டு விதமாக பதில் சொல்லப் போகிறோம். இங்கே பெருமாளை கொண்டல் மேகம் என்று சொல்கிறார், கருணையை அது பொழிகிற மழையாக சொல்லுகிறார். மேகம் மழை பொழியும் பொழுது சத்தம் போடுவது உண்டு, இடி இடிப்பது உண்டு. ஆர்க்கும் கொண்டல் பொழிகிறது என்பதை நாம் உலகிலே காண்கிறோம். கருணை பொழியும் பொழுது ஆர்த்தல் என்கிற ஒலி எழுப்புதல் உண்டா என்றால் அதுவும் உண்டு. அருள் கூட அறவத்தை எழுப்புகிறது. இதை புரிந்து கொள்வதற்காக தயா சதகம் என்கிற ஸ்தோத்திரத்தினுடைய கடைசி ஸ்லோகத்தை இப்பொழுது கேட்கப் போகிறோம். அதிலே அந்த தயை என்பது சத்தம் போடுவதாக சொல்லுகிறார். பெருமாளுடைய தயை அது வெறும் கருணை இல்லை, ஆர்க்கும் கருணை, சத்தம் போடுகிற தயை. காமம் சந்து மித கரம்பித குணாவத்யானி பத்யானினஹ தஸ்யாஸ்மின் சதகே ஸ்வதம்புகதகே தோஷஸ்ருதிம் க்ஷாம்யதி நிஷ்பத்யூஹ வ்ருஷத்ரி நிர்ஜர ஜரத்தாரச்சலேனோச்சலன் கருணா என்பதற்கு பதில் திவ்ய தம்பதி தயா என்கிற பதம், தயா என்கிற பதம் இந்த ஸ்லோகத்திலே. ஆர்க்கும் எல்லாருக்கும் அந்த கருணை உண்டு என்பதற்கு பதில் தீனர்களை தீனர்களுக்கு ஆலம்பமாக அமைகிற தயா, ஆர்க்கும் தீனர்களுக்கும். இப்பொழுது ஆர்க்கும் என்பதற்கு சப்திக்கும் என்று அர்த்தம் சொல்லுகிறோமே, அது எங்கே கிடைக்கிறது இந்த ஸ்லோகத்திலே என்றால், நிர்ஜர ஜரத்தார சரத்காரம் என்றால் பெரிய இளைச்சல் சத்தம், அது இந்த கருணையிடம் இருக்கிறது என்கிறார். எப்படி என்றால் இந்த ஸ்லோகத்தினுடைய முழு அர்த்தத்தையும் பார்க்க வேண்டும். கருணை என்பது நிர்ஜரமாக பாய்கிறது, மலையிலிருந்து கொட்டுகிற அருவி போல பாய்கிறது, பெருமையிடமிருந்து கீழ் நோக்கி பாய்கிறது. அப்படி பாயும் பொழுது வேகமான வெள்ள அருவிகளுக்கு போலே இங்கேயும் ஜரக்காரம் இறைச்சல் சத்தம் ஏற்படுகிறது. அந்த வியாஜத்தினாலே ஜரக்கார சலையன புத்தலன் மேல் நோக்கி கிளம்புகிறது. கருணை முதலில் கீழ் நோக்கித்தான் பாய்ந்தது, பேர் இறைச்சல் ஏற்பட்டது, அலை புரண்டதாலே கல்லோல கோலாஹலஹ அலையின் அமக்களத்தாலே உச்சலன் மேலெழுந்தது. நிஷ்பிரத்யூஹ சடங்கள் இல்லாமல் பாய்ந்தது,
அதனாலே இந்த சத்தம் பெரிசாக இருப்பதனாலே என்ன உபயோகம் என்றால், இந்த கருணைக்கு இலக்கானது இந்த தயாசதகம் என்கிற ஸ்லோகமும் அந்த அந்த ஸ்தோத்திரத்தை பண்ணி அருளிய தேசிகனும், இந்த ஸ்தோத்திரத்திலோ ஸ்தோதாவான தேசிகனிடத்திலோ யாராவது குறை கண்டால், அவத்தியம் பார்த்தால், அதை சொன்னால், அது பிறர் காதிலே விழாதபடி இந்த தயையினுடைய பேரிரைச்சல் அதை அமுக்கி விடுகிறது என்கிறார். ஒரு சிறிய சத்தமானது பெரிய சத்தத்தில் அமுங்கி போகிறதல்லவா? அதுபோல அற்கும் கருணை சப்தத்தோடு வருகிற இந்த தயை என்கிற அருவியானது இறைகளுடைய குற்றம் காணும் முழு முழுப்பை எல்லாம் அமுக்கி விடுகிறது. ஏனென்றால் அலைகள் மேலே எழும்புகின்றன, அல்லோல கல்லோலமாக இருக்கிறது. இந்த அமளியிலே பேரிரைச்சலிலே வேறு பல குற்ற சத்தங்கள் எல்லாம் அமுங்கி போய் விடுகின்றன. யாராவது இந்த தயைக்கு இவன் தகுதி அல்லன் என்று முணுமுணுத்தால் அது யார் காதில் விழும்? பொறுக்காது, இந்த கல்லோல கோலாகலம் காதிலேயே விழாதபடி பண்ணிவிடும். அலை இறைச்சல் மட்டும்தான் காதிலே விழுகிறது. இது ஆர்க்கும் கருணை என்பதற்கு நாம் இன்றைக்கு சொல்லுகிற புதிய அர்த்தம். போன வாரத்தில் சொன்னது எல்லாவருக்கும் கருணை என்பது, இந்த வாரத்திலே சொல்வது கருணை சத்தத்தோடு பாய்ந்து வருகிறது என்று. போன வாரத்தில் சொன்னதை மறுபடியும் ஒரு தடவை பார்ப்போம். எல்லோருக்கும் கருணை, அதாவது தீனர்களுக்கு கூட கருணை, அதையும் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி இருக்கிறார். தீதாலம்பனதயா என்று ஆர்க்கும் கருணை, சப்திக்கும் கருணை, இதை தட்டி கேட்பார்களுடைய குரல் எல்லாம் அமுங்கிவிடும்படியாக ஆர்க்குகிற கருணை ஒலிக்கும் தயை என்பதை இந்த வாரத்தில் இப்பொழுது பார்ப்போம். ஆர்த்தல் என்பதற்கு ஒலித்தல் என்கிற அர்த்தம் ஆழ்வார்களின் பாசுரங்களிலேயும் பிரசித்தமாக இருக்கிறபடியாலே இங்கே அதை ஏற்க வேண்டும். இப்பொழுது சொல்கிற அர்த்தம் மும்மணிக்கோவையிலே இந்த பாசுரத்திலே மிகவும் பொருந்துகிறது என்பதற்கு நாம் மூன்று காரணங்களை கூறுகிறோம். ஒரு காரணம், இதே மும்மணிக்கோவையின் இதே பாசுரத்திலே வேர்க்கும் முகிழ்க்கும் விதிர்விதிர்க்கும் வெழுகி வெவ்வுயிர்க்கும் என்றெல்லாம் இருப்பதற்கு இணையாக ஆர்க்கும் என்பதற்கும் ஒரே மாதிரியாக அர்த்தம் சொல்ல வேண்டும் என்றால் வேர்த்தல் பண்ணும் என்று சொன்னது போல ஆர்த்தல் பண்ணும் என்று சொல்ல வேண்டும் என்பது முதல் காரணம். இரண்டாவது காரணம், ஆர்த்தல் பண்ணுவது அதையாவது கருணையாவது சப்தம் பண்ணுகிறது என்பது தயாசதகத்திலே ஒரு ஸ்லோகத்திலே விசதமாக விளக்கப்பட்டிருக்கிற ரீதியிலே தேசிகருக்கு அபிமதமான அர்த்தமாக இருப்பதாலே ஆர்க்கும் கருணை என்பதற்கு அந்த அர்த்தத்தை சொல்லியாக வேண்டும். மூன்றாவது காரணம், ஆர்த்தல் என்பதற்கு ஒலித்தல் என்கிற அர்த்தத்தை ஆழ்வார்கள் அடிக்கடி கையாண்டிருக்கிறபடியாலே இந்த இடத்திலே அந்த அர்த்தத்தை புரிந்து வைக்க வேண்டும். திருமாலை என்கிற பிரபந்தத்திலே தொண்டரடிப்புடியாழ்வார் ஆர்த்துவண்டலம்பும் சோலை என்கிற பாசுரத்திலே ஆர்த்து என்று ஒரு பதம் விட்டிருக்கிறார். அதற்கு ஒலித்து சப்தம் போட்டு ரீங்காரம் பண்ணி என்றார். அதுபோலதான் இந்த இடத்திலே அருவியாக பெருகிற கருணை, மழையாக பொழிகிற கருணை ஆர்க்கிறது. சின்ன நீர்வடி கால்வாயாக இருந்தால் சத்தமில்லாமல் இருக்கும். ஆனால் கருணை பெரிய வெள்ளமாக பிரவகிப்பதாலே இறைச்சல் அதிகமாக இருக்கிறது. இந்த இறைச்சல் எதிராளிகளின் ஒலியை அமுக்குவதற்கு பயன்படுகிறது என்கிறது தயாசதகம். ஆர்க்கும் என்பதற்கு எல்லாருக்கும் என்றும் சப்திக்கிற என்றும் இரண்டு அர்த்தங்களை கேட்டோம். இதில் முதலாவதை இப்படி விளக்குகிறார் வெங்கடாத்வரி என்கிற கவி விஸ்வகுணா தர்ஷ சம்பு என்கிற காவியத்திலே. ஆர்க்கும் காகாய கங்காயோதிசேஷ்டம் தாசாய கீஷாய ராட்சசாய,
காகாயா காக்கைக்கும் கங்காயா கழுகுக்கும் எவர் இஷ்டத்தை எல்லாம் கொடுத்தாரோ அருள் புரிந்தாரோ, தாஷாய வேடனுக்கும் கீஷாய குரங்குக்கும் ராட்சசாய அரக்கனுக்கும், காக்காக்கும் கழுகுக்கும் வேடனுக்கும் குரங்குக்கும் அரக்கனுக்கும் அருள் புரிந்தான் ராமன். ஏன், அவன் ஆர்க்கும் கருணை பொழிவான். பேச்சு தமிழிலே கொச்சையாக பேசும்போது கீ போட்டு பேசுவதுண்டு. காட்டுக்கு கீட்டுக்கு போனான், வேடனை கீடனை பார்த்தான், தேனை கீனை குடித்தான் என்றலாம். அது போல தாசனுக்கு கீசனுக்கு உதவினான் என்று சொன்னால், கீசனுக்கு என்பதற்கு கூட அர்த்தம் சரியாகி விடுகிறது. இங்கே தாசாய கீஷாய ராட்சசாய, தாசன் என்றால் வேடன், கீஷன் என்றால் வானரன். யாருக்குத்தான் அருள் புரிவது என்று வியவஸ்தையே இல்லாமல் எல்லாருக்கும் அருள் புரிந்தான் ராமன். காகாய ஜயந்தன் என்கிற காசாசுரனுக்கு, கங்காய ஜபாயு என்கிற கழுகு பட்சிக்கு, தாஷாய குஹம் என்கிற வேடனுக்கு, தாசன் என்று ஒரு பதம், தாசன் என்று இன்னொரு பதம், இந்த குகன் தாசனாகவும் இருந்தான் பெருவியாலே, தாசனாகவும் இருந்தான் பண்பினாலே, கீஷாய குரங்குக்கு, அனுமான் சுக்ரீவன் முதலிய குரங்குகளுக்கு அருள் புரிந்தார், இங்கே சுக்ரீவனுக்கு ராஜ்யமே வாங்கி தந்தபடியினாலே அருள் புரிந்தான் என்று, கீஷன் என்று சுக்ரீவன், ராட்சசாய விபீஷனுக்கு அருள் புரிந்தான், ராஜ பட்டாபிஷேகம் பண்ணி கொடுத்தான். ஐந்து பேர் இங்கே சொன்னாரே, ஐந்தும் ஐந்து வெவ்வேறு யோனிகள், பட்சியானால் என்ன, விலங்கானால் என்ன, மனுஷனானால் என்ன, என்னென்ற யோனியுமாய்த்திருந்தாலும் அவனுடைய அருளுக்கு இலக்காக முடியும் என்பது இதிலே காண்பிக்கப்பட்டது. இதே கருத்தை விளக்குவதற்கு இப்போது ஒரு பூர்ணிகை. பூர்ணிகை என்றால் நினைவிருத்த வேண்டிய வாக்கியம். ஆச்சாரிய ஹிருதயம் என்ற கிரந்தத்திலிருந்து, வேடன் வேடுவிச்சி பட்சி குரங்கி சராசரமிடைச்சி தயிர்த்தாழி பூனி மாலாக்காரர் பிணவிருந்து வேண்டடி சிலிட்டவர் அவன் மகன் அவன் தம்பி ஆனை அரவம் மறையாளன் பெற்றமைந்தன் என்று ஒரு வாக்கியம் ஆச்சாரிய ஹிருதயம் என்கிற மணிப்பிரவாள கிரந்தத்திலே ஒரு போர்வையாக இருக்கிறது. இதிலே வேடன் என்று சொன்னது குஹன், வேடுவிச்சி என்று சொன்னது சபரி, தக்ஷி என்று சொன்னது ஜடாயு, குரங்கி என்று சொன்னது சுக்ரீவன், இடைச்சி என்று சொன்னது சிந்தயந்தி என்கிற கோபிகா ஸ்திரீ, தயிர்த்தாயி என்று சொன்னது ததி பாண்டம், கூனி என்று சொன்னது மதுரை நகரில் இருந்த குஜா, மாலாகார் என்று சொன்னது அதே மதுரை நகரிலே பூ கொண்டிருந்தவர், ஆனை என்று சொன்னது முதலையின் வாயிலே காலை கொடுத்து கதறின கஜேந்திரன், அரவம் என்று சொன்னது பாம்பு என்று எத்தனையோ உயிரினங்கள் பெருமாளுடைய பல விபவாவதாரங்களிலே அருள் பெற்றன. ராமாவதாரத்திலே சில, கிருஷ்ணாவதாரத்திலே சில, ஹரி அவதாரத்திலே என்றெல்லாம் அனைவருக்கும் அருள் பொழிபவர் அவர். அதற்காக இதோ திருவேந்திபுரத்துக்கு நம் அருகிலே நம் காலத்திலே வந்துவிட்டார், ஆர்க்கும் கருணை பொழிவான் அயிந்தையில் வந்தமர்ந்த. ஆர்க்கும் கருணை என்பதன் அர்த்தத்தை இதுவரை பார்த்தோம். அடுத்தது பொழிவான் என்ற பதம், பொழிவதற்காக என்று அர்த்தம். எதற்காக வந்திருக்கிறார் அரு ஐந்தைக்கு என்றால் கருணை பொழிவதற்காக. பொழிவான் என்பதற்கு பொழிவதற்காக என்று அர்த்தம் சொல்லலாமோ? தற்கால வழக்கிலே இந்த அர்த்தம் இல்லை. போவான் வருவான் சாப்பிடுவான் தூங்குவான் என்பதற்கெல்லாம் வினைமுற்றாகத்தான் அர்த்தம். ஆனால் இங்கே பொழிவான் என்பதை வினைமுற்றாக கொள்ள முடியாமல்
அப்படி பொழிபவனை இரண்டாம் வேற்றுமையிலே பேசுகிறது பாசுரம். பொழிவான் என்றால் பொழியக்கூடியவன், பொழிவு போகிறான் என்றெல்லாம் அர்த்தம் சொன்னால் ஒட்டவில்லை. பொழிவான் ஐந்த இல் வந்தமர்ந்த கார்பண்டலை என்று ஐ இருக்கிறது. மேகத்தை, மேகத்தை என்று சொன்ன பிறகு பொழிவான் என்று சொல்ல முடியாது. மேகம் பொழிகிறது என்று வேணால் சொல்கிறான். கார்த்தை ஒட்டாததுனாலே பொழிவான் என்பதற்கு வேறு அர்த்தம் சொல்ல வேண்டும். பொழிவதற்காக என்று அர்த்தம். அப்படி இஷ்டப்படி அர்த்தம் சொல்லலாமா என்றால், பழந்தமிழிலே வான் என்ற வாய்ப்பாட்டு வினையச்சம் என்று இலக்கணத்திலே ஒன்று சொல்வார்கள். அந்த ரீதியிலே பொழிவான் என்றால் பொழிவதற்கு என்று அர்த்தம். பல இடங்களிலும் காண்பதுதான். உதாரணமாக திருப்பாவியிலே போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் என்ற வரியை கவனிப்போம். உன்னை கூவுவான் வந்து நின்றோம். கூவுவான் என்று ஒருமையாக இருக்கிறது, நின்றோம் என்று பன்மையாக இருக்கிறது. கூவுவான் என்று படர்க்கையாக இருக்கிறது, நின்றோம் என்று தன்மையாக இருக்கிறது. நின்றோம் என்றால் நாங்கள் நின்றோம் என்று அர்த்தம். கூவுவான் என்றால் அவன் கூவுவான் என்று அர்த்தம். கூவுவான் வந்து நின்றோம் என்றால் அது ஒட்டவில்லையே. ஆண்டால் ஒருமை பன்மை வித்தியாசம் தெரியாமல் இலக்கண பிழை பண்ணிவிட்டாள் என்று சொல்லலாமா? கூவுவான் வந்து நின்றோம் என்ற இடத்திலே கூடாது. கூவுவான் என்பது இங்கே வினைமுற்றே கிடையாது. கூவுவான் என்பதற்கு கூவுவதற்காக என்று அர்த்தம். அது வினை எச்சம். அது போலத்தான் இங்கேயும் பொழிவான் என்பதற்கு பொழிவதற்காக என்று அர்த்தம். திருவாய் மொழியிலும் இன்னும் ஒரு உதாரணம் கேட்போம். உன்னை காண்பான்த்தை நோக்கி அழுவன் தொழுவனே. இந்த இடத்திலே காண்பான் நான் என்கிறார் ஆழ்வார். இது என்ன காண்பான் நான் என்று இப்படி சொல்லலாம்? காண்பேன் நான் என்றல்லவா இருக்க வேண்டும். தன்னை படர்க்கை மாறிவிட்டதே என்று மறுள வேண்டாம். காண்பான் என்பது வினை சொல்லாக இருந்தால்தான் இந்த இலக்கண பிழையை சொட்ட வேண்டும். காண்பான் என்பது இங்கே வினை சொல்லே கிடையாது. காண்பான் என்றால் காண்பதற்கு என்று அர்த்தம். அதுபோலத்தான் இங்கேயும் பொழிவான் என்றால் பொழியும் பொருட்டு என்று அர்த்தம். அருளை பொழியும் பொருட்டு அயிந்தையில் வந்து என்று ஆர்க்கும் கருணை பொழிவான் அயிந்தையில் வந்து என்ற வரிக்கு அர்த்தமாகிறது. அருளை பொழிவதற்காக அயிந்தையில் வந்து என்பது நமக்கு அடுத்த விஷயம். இப்பொழுது தெய்வநாயகன் எதற்காக அயிந்தையில் வந்திருக்கிறான் என்ற உத்தேசத்தை, அவனுடைய நோக்கத்தை தெரிய வேண்டும் என்று கேட்டால், வந்த நோக்கத்தை ஆராய்ந்தால் ஆர்க்கும் கருணை பொழிவதற்காக வந்திருக்கிறான் என்று பதில். அயிந்தையில் வந்து இழிவாய் இழிகவென்று என்று மூன்றாம் பாசுரத்திலே மும்மணி கோவிலே முன்பு சொன்னோம். அதே மாதிரி சில பேருக்கு மட்டும் அருள் பொழிந்தால் போதும் என்றால் பர வியூக விபவ வடிவங்களே போதும். பர வடிவம் பரம பதத்திலே இருக்கிறது, வியூக வடிவம் பார்க்கடல் முதலிய இடங்களிலே இருக்கின்றன, விபவ வடிவம் ராமர் கிருஷ்ணர் முதலியவர்களுக்கு இருந்தன. அவையே போரும் சில பேருக்கு மட்டும் அருள் பொழிவதற்கு. ஆனால் எல்லோருக்கும் அருள் பொழிய வேண்டும் என்றிருந்தால், ஆர்க்கும் கருணை பொழிய வேண்டுமானால், கால தேச வியவஸ்தை இல்லாமல் இந்த இடத்தில்தான் இந்த காலத்தில்தான் என்று இல்லாமல் அருள் பொழிய வேண்டும் என்ற நோக்கத்தாலே அல்லவா அர்த்தாவதாரங்கள் என்பதை நிகழ்கின்றன. ஆலயங்களிலே பிம்பங்களிலே பெருமாள் எழுந்தருள்வது அர்த்தாவதாரம். அது ஆர்க்கும் கருணை பொழிவதற்காக. பொதுவாகவே எல்லா அவதாரங்களுமே கருணை பொழிவதற்காக ஏற்பட்டவை. அவதரண விசேஷை ஆத்மலீலாபதேசை அவமதி மனுகம்பே மந்த சித்தேஷு விந்தன்மே
ரிஷப சிகரிநாதஹ ஸ்வநிதேஷேன நூனம் பஜதி சரண பாஜாம் பாவினோ ஜன்மபேதான் என்கிற ஸ்லோகத்திலே தயாசகத்திலே என்ன சொல்கிறார், அவதாரத்துக்கு காரணமே கருணைதான் என்கிறார். ஸ்வம் அவதாரிய லக்ஷ்மீதரம் என்கிற ஸ்லோகத்திலேயும் இந்த கருணாதேவி தான் பெருமாளை அவதாரம் பண்ணிருக்கிறாளாம். அவள் அவரை நச்சரித்து நீ அவதாரம் பண்ணி ஆக வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தி அவதாரங்களை ஏற்படுத்துகிறாள். தயாதேவியுடைய நிதேசத்தினாலே கட்டளையினாலே அவதரணங்கள் நடைபெறுகின்றன. பெருமாளாகவே அவதரிக்க முதலில் அவருக்கு இஷ்டம் கிடையாது. ஏனென்றால் அவமதி மனுகம் பேமந்தே, அவதாரங்களிலே அவருக்கு நடப்பது என்ன என்று கேட்டால், மந்த சித்தர்கள் இருக்கிறார்கள் மடையர்கள் இந்த மகீதலத்திலே, அவர்கள் அவரை அவமதிக்கிறார்கள். அவர்களுடைய அவமானத்தை சில சமயம் அவர் விரும்புவதில்லை. அவரே அவஜானந்தி மாம் மூடாக என்று கிருஷ்ணாவதாரத்திலே சொன்னார். நான் இங்கு வந்து அவதாரம் பண்ணினால் என்னை சுற்றி இருக்கிற மூடர்கள் எல்லாம் என்னை அவமதிக்கிறார்களே என்று. அவருக்கு அவதாரத்திலே அவ்வளவு நோக்கம் இல்லாது போனாலும் அவருடைய கருணை என்கிற குணமானது பிறருக்கு அனைவருக்கும் கருணை பொழிவதற்காக அவரை அவதாரம் பண்ண வைக்கிறதாம். அப்படி அவதாரம் பண்ணினதுனாலே அவர் கருணை எந்த விதமாக பிறருக்கு உதவுகிறது என்பதை வேடிக்கையாக சொல்கிறார். கடைசி பாதத்திலே பஜதி சரண பாஜாம் பாவினோ ஜன்மபேதா என்று. அந்த சமயத்திலே அவரை சில பேர் சரணம் அடைகிறார்கள். இப்படி சரணம் அடைந்தவர்களுக்கு வேறு பிறவிகள் இல்லாமல் போகின்றன. அவர்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுத்து விடுகிறார். வேடிக்கையாக கேட்கிறார், அவர்களுக்கு இருக்க வேண்டிய பிறவிகள் எல்லாம் அவர்களுக்கு இல்லாமல் மோட்சம் கிடைத்து விட்டால் அந்த பிறவிகள் எல்லாம் யாருக்கு போய் சேர்கின்றன என்று கேட்டால், அதுதான் இவர் அவதரிக்கிறாரே என்கிறார். சரணபாஜாம் பாவினோ ஜன்மபேதான் பஜதி, நான் பிறக்கிறேன் உனக்கு பதிலாக நீ பிறந்தது போரும் என்னுடைய இடத்துக்கு வா என்கிறாராம். சரணாகதர்களுடைய இனிவேல் நேரக்கூடிய பிறவிகளை எல்லாம் தனக்கே ஏற்றுக்கொண்டு தான் மேலும் மேலும் அவதாரங்கள் பண்ணுவதற்கு ஒப்புக்கொண்டு அவர்களுக்கு பிறவி மறுபடியும் வாய்க்காதபடியாக மோட்சத்தை கொடுத்து விடுகிறார். மொத்தத்திலே பிறவிகளின் எண்ணிக்கை குறையவில்லை, அவர்கள் பிறப்பதற்கு பதில் இவரே பிறந்து விடுகிறார் என்று ஒரு வேடிக்கை. இதிலே இதிலிருந்து என்ன தெரிகிறது, அவதாரங்கள் கருணை பொழிவதற்காக ஏற்பட்டவை. அந்த அவதாரங்கள் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் மட்டுமில்லை, கோவில்களிலே பிம்பங்களிலே விக்கிரகங்களிலே இருக்கிற அர்த்த அவதாரங்களும் கூட கருணை பொழிவதற்காக ஏற்பட்டவைதான். ஆனபடியாலே இங்கே ஆர்க்கும் கருணை பொழிவான் வந்து அமர்ந்த என்கிறார். இதை பத்மதீபம் என்கிற நூல் வேறு மாதிரியாக சொல்லும். அர்த்தாவதாரங்கள் எல்லோருக்கும் கருணை பொழியை ஏற்பட்டவை, விபதாவதாரங்கள் சில பேருக்கு மட்டும் கருணை பொழியை ஏற்பட்டவை என்று. அது எப்படி என்றால், பர வடிவம் இருக்கிறதே அது பரமபதத்திலே இருக்கிறது. வியூக வடிவங்களும் அவதாரங்கள் தான், அவை பார்க்கடல் முதலிய சில இடங்களிலே இருக்கின்றன. அந்தந்த தேசங்களிலே வாழ்பவர்களுக்கு மட்டும்தான் கருணை பொழியும். ராமர் கிருஷ்ணர் முதலிய அவதாரங்கள் அயோத்தியை மதுரை முதலிய இடங்களுக்கு வந்து அவதரிப்பது
அவ்வோ காலத்திலே வாழ்ந்தவர்களுக்கு மட்டும்தான் கருணை பொழிய முடியும். விபதாவதாரத்திலிருந்து நேரடியாக வருகிற கருணை. அந்தர்யாமி அவதாரம் என்று ஒன்று உண்டு. ஒவ்வொரு சரீரத்திலேயும் ஹிருதயத்திலே வந்து அமர்ந்திருக்கிற அவதாரம் அது. கால தேச விப்ரகர்ஷம் இல்லாததுதான், அருகிலேயே இருப்பதுதான், இப்பொழுதே இதே காலத்திலே இருப்பதுதான். இருந்தாலும் கூட அதற்கு கரண விப்ரகர்ஷம் என்று ஒன்று உண்டு. அவனை சாட்சாத்கரிக்க வல்லவர்களுக்கு மட்டும்தான் அவன் அருள் புரிய முடியும். ஹிருதய குஹத்தி குகையிலே அந்தரியாமியாக இருக்கிறவனை தியானிக்கக்கூடிய சாமர்த்தியம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் அந்தரியாமியினுடைய அருள் கிடைக்கும். ஆனால் இவற்றையெல்லாம் விட சிறப்பு பெற்றது அர்த்தாவதாரம் என்று கோவில்களிலே பிம்பங்களாக இருக்கிற அவதாரம். அவை அனைவருக்கும் கருணை பொழிவதற்காக. நீ இருக்கிற காலத்திலே, நீ இருக்கிற தேசத்திலே உன்னுடைய ஊன கண்ணுக்கும் தெரியும்படியாக வந்து அருள் புரிகிறார். தேச விப்ரகர்ஷம் கிடையாது, கால விப்ரகர்ஷம் கிடையாது, கரண விப்ரகர்ஷம் கிடையாது. நமக்கெல்லாம் கூட கருணை பொழிவதற்காக ஐந்தை நகர் முதலிய ஆலயங்களிலே வந்திருக்கிறான் பகவான். ஆர்க்கும் கருணை பொழிவான ஐந்தையில் வந்தமர்ந்த. அடுத்த பதம் ஐந்தையில் வந்து என்று. வந்து என்கிற பதத்திலே அர்த்த புத்தி அதிகம். அவனுடைய சொந்த இடம் வேற ஊர், அது ஸ்ரீவைகுண்டம் என்பது. அங்கே அவன் நித்திய சூரிகளோடு கூட வசிக்கிறான். திவ்ய மங்கள விக்கிரகத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறான். அங்கிருந்து மிக தூரம் பிரயாணம் பண்ணி இங்கே வந்திருக்கிறான். சிக்கத வந்து பிறந்து நின்றாய் திருமாலிரும் சோலையந்தாய் என்கிறார் பெரியாழ்வார். அவன் வந்து பிறந்து நின்றானா? கிருஷ்ணனாக வந்து பிறந்தான். பிறகு இந்த திருமாலிரும் சோலையிலே கள்ளழகராக இங்கே நின்று விட்டான். இதுவும் அவதாரமானபடியினாலே இதுவும் பிறந்து என்பதில் சேரலாம். வந்து பிறந்து நின்றாய் திருமாலிரும் சோலை எந்தா எந்தா என்றால் என்னுடைய தகப்பனே என்றும். எதற்காக சொல்கிறார் என்றால் கருணை பொழிவதற்காக அல்லவா நீ வந்திருக்கிறாய் என்பதை காட்டுவதற்காக. விபவ வடிவத்தோடு பிறந்து அர்த்தா வடிவத்தோடு நின்றாயே. நாம் அர்த்தா விக்கிரகத்துக்கு வடிவமைத்த பிறகு திருப்பிரதிஷ்டை என்றோ சம்ப்ரோக்ஷணம் என்றோ கும்பாபிஷேகம் என்றோ ஒரு திருச்சடங்கை பண்ணுகிறோமே, அன்றைக்கு அவன் அந்த விக்கிரகத்திலே வருகிறான். அப்போது வந்து அதிலேயே அமர்ந்து விடுகிறான். இப்படித்தான் ஐந்தையில் வந்து அமர்ந்திருக்கிறான். நாம் நித்தியப்படி திருவாராதனத்திலே ஆன்யாசனம் என்று ஒன்று சமர்ப்பிக்கிறோம். அதிலே சுரேஷ பகவான பிரத்யக்ஷமாக என்று பிரார்த்திக்கிறோம். பிரம்மாதிகளுக்கும் எட்டாதவனான அந்த பகவான் இப்பொழுது இந்த பகவானாக என்னுடைய கண்ணுக்கெதிரே வந்து நிற்கிறான். பகவான் சஹா என்றால் அந்த, ஏஷஹா என்றால் இந்த. அந்த இந்த பகவான் என்று சொன்னதற்கு என்ன தாத்பரியம் என்றால், பரமபதநாதனாக இருக்கிற அந்த பகவானும் இப்பொழுது என்னிடத்திலே திருவாராதனம் கண்டருளுகிற இந்த பகவானும் அது சால கிராம மூர்த்தியாகவோ சிறிய விக்கிரக மூர்த்தியாகவோ இருக்கலாம், இரண்டும் ஒருவர் தானே. அதனாலே சஹேஷ பகவான் அது எப்படி ஒன்று என்றால், வந்து என்கிற பதத்தை அங்கேயும் விடுகிறார். மம
பிரத்யக்ஷம் ஆகதஹ, அவன் இவனாக வந்திருக்கிறான். சாநித்யம் குரு தேவேஷ, தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனானவனே, இவ்விடத்திலே நீ சாநித்தியத்தை பண்ணுவாயாக, சந்நிதி கொள்வாயாக, சமீபத்திலே வந்து இருப்பாயாக என்று என்கிற பதம் இருக்கிறதே இங்கே, வந்து என்ற பதத்துக்கு பதிலாக இருக்கிறது. சாநித்தியம் குரு என்று பதம் இருக்கிறதே இங்கே, அது அமர்ந்த என்ற மும்மணி கோவை பதத்துக்கு சமமாக இருக்கிறது. அதனாலே திருவாராதனத்து சாநித்தியத்திலே நாம் வந்து அமர்ந்து இருப்பதை பேசுகிறோமே, நீர் வந்து அமர்ந்து இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோமே, அதுதான் திருவேந்திபுரத்திலேயும் மற்ற பல ஆலயங்களிலேயும் அர்ச்சாவதாரங்களிலே நடப்பது. அவன் ஆர்க்கும் கருணை பொழிவதற்காக வந்து அமர்ந்து இருக்கிறான். நாம் வர சொல்லி கூப்பிடுகிறோம், அவன் வருகிறான். நாம் இருப்பு சொல்லி வேண்டுகிறோம், அவன் இருக்கிறான். நாம் சொன்னபடி எல்லாம் கேட்கிறான் என்றால் எதற்கு? ஆர்க்கும் கருணை பொழிவதற்காக. அந்த ஆர்க்கும் என்பதில் நாமும் அடக்கம், நமக்கும் கருணை பொழிவதற்காக வந்து அமர்கிறான். அயந்தையிலே தெய்வநாயகன் வந்து அமர்ந்ததும் இதே ரீதியில் தான். அந்த ஸ்தல புராணத்தை பார்த்தால் அவன் என்ன சொல்கிறான்? பூதலே கிருப சாநித்யாமி என்று சொல்லிக்கொண்டு இந்த பூலோகத்திலே அகேந்திரபுரம் என்கிற திரு தலத்திலே சாநித்யம் கொள்ளப் போகிறேன் என்று அவன் சங்கல்பித்துக் கொண்டு வந்திருக்கிறான் இங்கே. அதுதான் ஸ்தல புராணம். அட்டாமூர்த்தியிலே வந்து என்பது முக்கியம். அவனாக ஏற்றுக்கொள்ளுகிற வடிவிலே அவன் வருகிறான் என்றால் அதில் ஆச்சரியமில்லை. பக்தர்களான நாம் அமைத்து கொடுக்கிற வடிவத்திலே கூட அவன் வருவது என்பதல்லவா ஆச்சரியம். அப்படி வருகிறான் அவன். நாம் ஆஹ்வானம் பண்ணுகிறோம், ஆவாகனம் பண்ணுகிறோம். ஆஹ்வானம் என்றால் அழைப்பு, ஆவாகனம் என்றால் அதிலே அவனை ஆவை. இதற்கெல்லாம் இசைந்து அவன் வருவது எதற்காக என்றால் கருணை பொழிவதற்காக. அவனுக்கு ஏற்கனவே கருணை இருப்பதாலே தான் நாம் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு வருகிறான். அப்படி உண்டா ஆகமங்களிலே என்று கேட்டால், பிம்பா கிருத்யாத்மனஹ பிம்பே சமாகத்யாவதிஷ்டதே என்கிறது வசனம். பிம்பாகிருதி ஆத்மனா, பிம்பம் விக்கிரகம் வடிவம் என்கிற ஆக்கிருதி ரூபத்தாலே, பிம்பே அந்த வடிவத்திலே சமாகத்ய வந்து அவதிஷ்டத்தை அமர்கிறார். வந்து அமர்ந்த என்கிற இதே பதங்கள் தான் இந்த வசனத்திலேயும் இருக்கின்றன. சமாகத்ய அவதிஷ்டதை வந்து அமர்கிறார். பிம்பே பிம்பத்திலே வந்து, பிம்பத்திலே வரும்போது சுத்த சத்தமான ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு வருகிறான். நாம் பஞ்சலோக விக்கிரகம் பண்ணி இருக்கலாம், ஆனால் இவையெல்லாம் சத்வரஜ்தம கலந்த பிராகிருத்தமான வஸ்து. அவன் வரும்பொழுது சுத்த சத்தத்தை கொண்டு வருகிறான். வந்தமர்ந்த சொல்லப்போனால் விபவாவதாரங்களிலும் கூட, ராமர் கிருஷ்ண முதலி அவதாரங்களிலும் கூட வந்து என்ற பதம் பொருந்தும். ஆதியன் சோதியை அங்கு வைத்து இங்கு பிறந்தவன் என்கிறார் ஆழ்வார். அங்கு இங்கு என்று பதம், அங்கிருந்து இங்கு வந்தவன் தானே அவன். அங்கு தன்னுடைய ஜோதியை வைத்துவிட்டுத்தானே வந்திருக்கிறான். புராண வசனம் கூட, ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீராரண்யவநிகேதனஹ நாகபர்யங்கமுத்ஸ்ருஜ்யஹி ஆகதோ மதுராம் ஸ்ரீம் என்கிறது. ஆகதஹ வந்திருக்கிறான்.
சேஷஹா, இதோ இருக்கிறவன் எங்கேயோ வெளியூரிலிருந்து வந்தவன். எங்கே இருந்து? கடலில் இருந்து. தேவர்களெல்லாம் வேண்டிக் கொண்ட காரணத்தினாலே அவர்களுக்கும் கருணை பொழிந்து தன்னுடைய நாகபரியங்கம் இருக்கிறதே ஆதிசேஷ படுக்கை, அதை விட்டுவிட்டு இங்கே மதுரா என்கிற புரியிலே கிருஷ்ணாவதாரம் பண்ணி வந்திருக்கிறார் என்ற ஸ்லோகத்திலும் என்று பதம் இருக்கிறது. பார்க்கடலுக்கும் மதுரைக்கும் எவ்வளவு தூரம் தொலைவு அதிகமாயிற்றே. பார்க்கடலில் பள்ளி கோளை பழக விட்டு ஓடி வந்து என்று பெரியாழ்வார் சொல்கிறார். ஓடி வந்து கொண்டிருக்கிறான் அவன். பார்க்கடலிலே பள்ளி கொள்வது அல்லவா அவன் பழக்கம், அதை விட்டுவிட்டு என்னிடம் ஓடி வந்திருக்கிறான் என்று சென்னியோங்குப்பதிகத்திலே பெரியாழ்வார் அருளியது போல நமக்கு இருக்கிற சில சௌகரியங்களை எல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு நமக்காக வெகு தூரம் தாண்டி வந்திருக்கிற காரணத்தினாலே இங்கு வந்து என்ற பதம் முக்கியமாகிறது. ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து பூலோகத்துக்கு கிருஷ்ணாவதாரத்தின் போக்கு வந்தானே, அதை நயம்பட ஒரு ஆழ்வார் கூறுகிறார். அதை இப்பொழுது கேட்போம். சூத்து நன்மகளைகள் தூயனி விண்ணோர்கள் நன்னீர் ஆட்டியூபம் தரா நிற்கவே அங்கோர் மாயினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ண போந்து இமிலேற்று வன்கூடையாடினை கூத்து அடலாயரத்தம் கொம்பினுக்கே என்று பாசுரம். இந்த பாசுரத்திலேயும் இந்த கருத்து போந்து என்று இங்கிருந்து வந்திருக்கிறான். பரமபதத்திலே நித்திய சூரிகள் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுகிறார்களாம். அந்த திருவாராதனத்திலே நாம் நித்தியப்படி இங்கே திருவாராதனத்திலே பண்ணுவது போல உபச்சாரங்கள் என்று புஷ்பம், திருமஞ்சனம், தூபம், தீபம், நைவேத்தியம் எல்லாம் உண்டு. சூட்டு நன்மாலைகள் தூயனி பரிசுத்தமான சூட்டக்கூடிய நல்ல மாலைகளையெல்லாம் ஏந்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த விண்ணோர்கள் அனந்த கருட விஷ்மேன பிரபிருதிகளான நித்துசூரிகள். அவர்கள் அந்த மாலையை சாத்துவதற்கு முன்னே என்ன பண்ணுகிறார்கள்? நம்மீராட்டி நீராட்டல் என்கிற திருமஞ்சனத்தை பண்ணுவிக்கிறார்கள் அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்திற்கு. அதற்கு பிறகு மாலை சாத்திய பிறகு என்ன பண்ணுகிறார்கள்? அந்தூபம் அப்பொழுது தூபம் என்கிற உபசாரத்தையும் பண்ணுகிறார்கள். அந்த தூபம் என்கிற உபச்சாரம் பண்ணும் போது வாசனைக்காக தூபம் தமிழ வைக்கும் போது அதிலிருந்து புகை மண்டலமும் வருவதாலே சற்று நேரம் அவர்களுடைய கண்ணை மறைத்துக் கொண்டு அங்கோர் மாயையினால் பெரும் மாயை பண்ணுகிறார். அவர்களை ஏமாற்றுகிறார், வஞ்சிக்கிறார். அங்கிருந்து இங்கே வந்து விடுகிறார் அவதாரம் பண்ணுவதற்காக. அவர்கள் சற்று நேரம் தூபம் என்கிற உபச்சாரத்தை பண்ணும் பொழுது அவர்களை ஏமாற்றிவிட்டு பூலோகத்திலே வந்து அவதாரம் பண்ணுகிறார் என்று ஒரு வேடிக்கைக்கு சொல்கிறார். ஈட்டிய வெண்ணை தொடுவோந்து அவர்கள் தான் நல்ல நைவேத்தியங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்களே, அதை விட்டுவிட்டு இந்த ஆய்ப்பாடியிலே வெண்ணெயை திருடி சாப்பிட வேண்டும் என்று இங்கு வந்திருக்கிறான் அவன். இது ஆழ்வாருடைய கற்பனை.
நீராட்டம் முடிஞ்சது, மாலைகளும் சாத்தியாச்சு, தூபம் சமர்ப்பிக்கிற சமயத்திலே அந்த புகை அவர்களை கண்ணை மறைத்து சிறிது நேரத்துக்குள்ளே அங்கிருந்து அவர்களுக்கு தெரியாமல் கிளம்பி பூலோகத்துக்கு வந்துவிட்டான் பகவான் அப்பின்னையை கல்யாணம் பண்ணி கொள்வதற்காக என்கிறார். அதுபோல இந்த தேசிக நாயகியையும் கல்யாணம் பண்ணி கொள்ளக் கூடாதோ, இவளை மட்டும் பாடாய்ப்படுத்துவானேன், இவள் தவிக்கிறாளே காதலினாலே, சேர்க்கும் புகழ்க்கும் விதிர்க்கும் வெள்வும் உயிர்க்கும் என்று இவ்வளவு பாடுபடுகிறாளே இவள், எல்லாருக்கும் கருணை பொழிவதற்காக என்றே வந்தவர் ஒருத்தியை மட்டும் பாடுபடுத்தல் தகுமோ என்று இந்த மும்மணிக்கோவை பாசனத்திலே ஆறாவது பாசனத்திலே துவனிக்கிறார் தமது. இவர் எல்லாருக்கும் கருணை புரிவாராமே, அதற்காகவே வந்திருக்கிறாராமே ஸ்ரீவைகுண்டத்தை விட்டுவிட்டு நப்பின்னையை கல்யாணம் பண்ணிக்கொள்வதற்காக வென்றே வந்தாராமே, அப்படிப்பட்டவர் இன்று நாம் அவரிடம் காதல் கொண்டு தவிக்கும் பொழுது என்னை தவிக்க விடலாமா என்கிற அர்த்தம் துவனிக்கிறது. இப்பொழுது அடுத்த பதம் கார் கொண்டலை என்பது. கார் கொண்டல் என்றால் கருப்பான மேகம் என்று அர்த்தம். பெருமாளை கருமேகம், காலமேகம், நீலமேகம் என்றெல்லாம் சொல்வார்கள். மேகஷ்யாமம் சீத கௌசேயவாசம் என்று சாம மேகம் என்று சொல்வதும் அவர் அந்தாகாரம் புஜக சயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ஜன சுதிருஷம் மேகவர்ணம் என்று மேகவர்ணம் என்று சொன்னதும் அவரை. அதைதான் இங்கே கார் கொண்டல் என்கிறார். இந்த கருத்து பெருமாளை கருமேகம் என்று சொல்கிற கருத்து ஆழ்வார்களிடமிருந்து கடன் வாங்கிய கருத்து. இதற்கு மூலமான சில திவ்ய பிரபந்த பாசுரங்களை முதலிலே கேட்போம், பிறகு அர்த்தானுபவத்துக்கு போகலாம். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என்கிறார் திருப்பாணாழ்வார். கொண்டல் வண்ணன் என்ற பதம் மேகவர்ணன். இன்னொரு ஆழ்வார் இளங்கொழி நீர் பெரும் பௌவம் மண்டியுண்ட பெருவயிற்ற கருமகிலே ஒப்பர் வண்ணம். இந்த பெருமாளுடைய கருப்பு வண்ணம் எது போல இருக்கிறது தெரியுமா? கருமுகிலே ஒப்பர் வண்ணம். கார் மேகத்தை போன்ற நிறம் கொண்டிருக்கிறார். எந்த கருமுகில் என்றால் அதற்கு நிறைய அடைமொழிகளை இட வேண்டுமா? இளங்கொழி நீர் பேசும் பௌவம் மண்டி உண்ட பெருவயிற்ற கருமுகில். சமுத்திரம் இருக்கிறதே, பௌவம் என்றால் சமுத்திரம், அதிலே பெரும் பௌவம் என்றால் மகாசமுத்திரம். இளங்கொழி நீர் பெரும் பௌவம் என்றால் ஜல பூர்ணமான மகாசமுத்திரம், அதிலே மண்டி உண்ட இந்த மேகமானது அந்த சமுத்திரத்திலே இறங்கி ஆழ்ந்து அந்த ஜலத்தை குடித்து பெருவயிற்ற வயிறு ரொம்பி நிரம்பி போயிருக்கிற மேகம் இருக்கிறதே அந்த மேகம்தான் கருப்பாக இருக்கும். சரக்காலத்திலே இருக்கிற மேகம் மழை பொழிந்த பிறகு இருக்கிற மேகமானது வெளுப்பாகும். இப்படி சமுத்திர ஜலத்தை பூர்ணமாக சமுத்திரமாக குடித்து பெருவயிரடைந்து அந்த கருவுகள் இருக்கிறதே அதை ஒப்பர் தன்னுடைய வண்ணத்தாலே இருக்கிறார். பெரியாழ்வார் ஆயமலர் நிறவா கருமுகில் போலுருவா என்கிறார். ஆயமலர் போன்ற நிறத்தை கொண்டவனே, கருமுகில் போன்ற உருவை கொண்டவனே என்று சம்போதனப்படும். இப்படி பல ஆழ்வார்கள் காலமேகம் போல ரூபம் இருப்பதாக சொல்கிறார்கள். அதை அனுசரித்து தேசிகரும் பல இடங்களிலே தேசிக பிரபந்தத்திலையும் சொல்வதுண்டு, பாரொப்பார் கருணை மழை பொழிந்திடுங்கால் என்பது தேசிக முக்தி. பேரொப்பார் என்கிற பாசுரத்திலே
கருணை மழை பற்றிதான் இப்பொழுது மும்மணி கோவையிலேயும் பேச்சு. ஆர்க்கும் கருணை மழை பொழிவான், கருணை பொழிவான் என்று கருணை மழை பெற்று அப்பொழுது காரோப்பார் மேகத்தை போல இருக்கிறார். பெருமாளை மேகமாகவும் அவனுடைய கருணையை அந்த மேகம் பொழிகிற மழையாகவும் வர்ணிப்பது வழக்கம் சில இடங்களிலே. இந்த உருவக மாலையை நீட்டிப்பதும் உண்டு. இப்பொழுது பெருமாள் கார் கொண்டல் என்றால் மேகம் என்றால் வர்ணத்துக்காக சொன்னோம், கருப்பாக இருக்கிறார். திருவேந்திபுரத்திலே மூலவர் கண்ணங்கரேல் என்று இருக்கிறார், அதனாலே அவர் கார் கொண்டல். அவருடைய செயலும் கருணையை பொழிகிறார், மேகம் மழை பொழிவது போலே, அதனாலேயும் கார் கொண்டல். வடிவமும் மேகம் போல, அவருடைய காரியமும் மேகம் போல, இன்னும் சில பண்புகளும் மேகம் போல. வண்ணம் என்கிற பதத்துக்கு கொண்டல் வண்ணன் முதலிய இடங்களிலே சுபாவம் என்றும் அவருக்கு இருக்கிற சுபாவங்கள் எல்லாம் கூட மேகத்துக்கு இருக்கிற சுபாவமே பெருமாளுக்கு இருக்கிறது. இந்த மும்மணிக்கோவை பாசுரத்திலே உருவகம் சொல்லும் பொழுது மூன்று பருவாக்கள் இருக்கின்றன. ஒன்று மேகம், இரண்டு மழை, மூன்று மயில். பார் கொண்டலை கண்ட காதல் புன மயில் என்று மேகம் பெருமாள், மழை அவருடைய கருணை, மயில் இங்கே தேசிக நாயகி என்கிற காதலி. மேகம் மழை பொழிய ஆரம்பித்து விட்டால் மயிலுக்கு மகிழ்ச்சி அதிகமாகி அது நடனமாட ஆரம்பிச்சிடும். மயில் போல தேசிகன் இந்த கருணை மழையை எதிர்நோக்கி நடனம் ஆடுவதற்கு காத்திருக்கிறான். இன்னொரு இடத்திலே பெருமாளை மேகமாகவும் அவருடைய கருணையை மழையாகவும் சொல்லுகிற இன்னொரு இடத்திலே மூன்றாவதாக மயில் என்கிற பட்சிக்கு பதிலாக வேறொரு பட்சியை சொல்லி இதே போல ஒரு வர்ணனை இருக்கிறது. அந்த பட்சி சாத்தகம் என்கிற பட்சி. இந்த சாத்தகம் என்கிற பட்சிக்கு என்ன சுபாவம் என்றால் அது மழை பெய்யும் பொழுது ஆகாசத்திலேயே நின்று கொண்டு மேல் நோக்கி தன்னுடைய அலகு மூக்கை வைத்துக் கொண்டு நேரடியாக அந்த மழை நீரை சாப்பிடும். பிறகு நீர்நிலைகளிலே குளம் குட்டைகளிலே இருக்கிற தண்ணீரை சாப்பிடவே சாப்பிடாது. நேரடி மழை நீரை மட்டும்தான் பருகும் அந்த சாதக பட்சி. அந்த சாதக பட்சிகள் போல நாம் சரணாகதர்கள். ஷகிரி கிருஷ்ணமேகஜனிதாம் ஜனிதாபஹராம் ஸ்வதபிமதிம் சுவ்ருஷ்டிமுபஜீவ்ய விவ்ருத்ததிருஷஃ பஹுஷு ஜலாஶயேஷு பஹுமானமபோஷ்யதயே. நஜஹதி சத்பதம் ஜகதி சாதகவத் கிருதினஹ. இந்த ஸ்லோகத்திலே அர்த்த புஷ்டி அதிகமாக இருக்கிறது. முதலிலே ரூபக மாலையை மாத்திரம் பார்த்தோம். கிருஷ்ணமேக கார் மேகம் என்பது கிருஷ்ணனாகிற மேகம் என்றும் ஒரு அர்த்தம், கருப்பான மேகம் என்றும் ஒரு அர்த்தம். கிருஷ்ணனே கார் மேகம். இந்த மேகத்திலிருந்து மழை பெய்கிறது. எந்த மழை? சுவ்ருஷ்டிம், வ்ருஷ்டிம் என்றால் மழை, சுவ்ருஷ்டிம் என்றால் நல்ல மழை. ஸ்வதி உன்னுடைய அபிமதி, இங்கு தயாதேவியை பற்றி பேசுகிறார். இந்த தயாதேவி தான், தயைதான் என்ற மழையாக பொழிகிறது.
கிருஷ்ணன் என்கிற மேகத்திலிருந்து தயை என்கிற மழை பொழியும் பொழுது சரணாகதர்கள் என்கிற தாசக பட்சிகள் மேல் நோக்கி நின்று கொண்டு அதையே எதிர்பார்த்து கொண்டு அந்த கருணையே பருகி குடித்து தாகம் தீர்க்கின்றன என்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. இந்த ஸ்லோகத்திலே மும்மணி கோவிலை போய் சொல்கிறோமே, காற்பொங்கலை கண்ட காதல் புனமையில் என்று, அதற்கும் இந்த ஸ்லோகத்திலே சொன்ன கருத்துக்கும் நிறைய சாமியங்கள் இருக்கின்றன. அதனால இந்த ஸ்லோகத்த அர்த்தத்தை இன்னும் கூட விளக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது அடுத்த வாரத்திலே தொடரும். அடுத்த வாரத்திலே கார்கொண்டலை கண்ட காதல் புனமையில் என்கிற வரியில் இருக்கிற சூக்மார்த்தங்களை கேட்டு அனுபவிக்க போகிறோம். சீரார்த்தோ புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்